சாம்பாரை பொறுத்த அளவுக்கு ரெகுலராக வந்து எல்லாருமே துவரம்பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பாசிப்பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நார்மலாக வந்துட்டு மீல்ஸுக்கு, அதாவது லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ணும்போது எவ்வளோ துவரம்பருப்பு போடுறோமோ அதில் கால்வாசி பங்கு வந்து பாசிப்பருப்பு கண்டிப்பாக அதில் சேர்த்துணும். சேர்த்து பாயில் பண்ணும்போதே பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போடக்கூடிய காய்கறிகள், காய்கறிகளோட மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த வாசனை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி போட்டால் ஓகே, அப்படி இல்லைனா கத்திரிக்காய், அது முருங்கைக்காய், கேரட் அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணுறதுல இப்போ கத்திரிக்காயும் கேரட்டையும் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும். ஸோ ஆனால் அதே இது முருங்கைக்காய் கேரட் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் சூஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா அரைக்கிறதுல ஒரு பக்குவம் இருக்கணும். சாம்பாருக்கு பொடி போடுற மசாலா வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மசாலாவாக இருக்கணும். அது வந்துட்டு எப்படின்றத ரேசிபி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், அண்டு கொஞ்சம் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். தென் வந்துட்டு அதில் ஒரு 10 சில்லி வரமிளகா இருக்கு இல்லையா, ஸோ வரமிளகா வந்துட்டு ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு குண்டு வத்தல், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ட்ரையாக போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பச்சரிசி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், தென் வந்துட்டு பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ட்ரையாக போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த ஹீட்டில் இருக்கும்போது அந்த கருவேப்பிலையை மட்டும் போட்டுவிட்டு அது ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பவுடர் பண்ணி வச்சுட்டு நார்மலாக வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு தாலி போட்டு காய்கறிகள்லாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நார்மலாக வந்துட்டு இதை ஒரு 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகப்பொடி, ஸ்பைசிக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சீரகப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும். அதே மாதிரி இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் நெய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.